பின்னார் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சிறப்புக்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தில் திரளாக ஒன்று கூடியிருக்கின்ற இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் இந்த சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்தில் சிறப்புக்குரிய தோழர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரலாற்று தொடரில் இன்றைய தினம் அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்பான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசித்த அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தான் என்ற ஹதீஸுகளை படித்து பார்க்கும்போது இவருக்கு சொல்லப்பட்ட சிறப்பு வேறு எந்த தோழருக்கும் சொல்லவில்லையோ என்று நினைக்க தோன்றுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இறை அச்சத்தோடு ஈமானில் உறுதியோடு முழுக்க முழுக்க சொர்க்கத்தை மட்டுமே லட்சியத்தோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர்தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்விலிருந்தும் நமக்கு ஒவ்வொரு வகையான படிப்பினை. இந்த தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும், குடும்பங்களிலே நினைவுபடுத்த வேண்டும், சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மரணிக்கின்றவரை இவருடைய படிப்பினையை நம்முடைய வாழ்விலே நாம் பின்தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு வகையான முன்மாதிரிக்கு உரியவர்கள், ஒவ்வொரு வகையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், ஒவ்வொரு வகையான சாதனைகளை இந்த உலகத்தில் படைத்து மரணித்தவர்கள். வருகிற தலைமுறையினர்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்து அவர்களைப் போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சங்கைக்குரிய பெருமக்கள், இமாம்கள், ஹதீஸ்களை மாமேதைகள் நமக்கு தொகுத்து வழங்கியதை இன்றைய தினம் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். புகாரி முஸ்லிம் போன்ற மிகப்பெரிய நபிமொழிகளில் இவர்களை பற்றியுள்ள அதிசயத்தக்க நிகழ்வுகளை இமாம்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் கப்ஸா பின் ராபி அவர்களுடைய தாய், அவர்களுடைய தந்தை முஆத் இப்னு நுஃமான் அவர்களுடைய தந்தை. மதீனாவில் ரெண்டு கோத்திரம், பெரிய கோத்திரம், ஒன்று அவுஸ் என்கிற ஒரு கோத்திரம், இன்னொன்று கஸ்ரஜ் என்கிற ஒரு கோத்திரம். அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல மதிப்பு மிக்கவர். அந்த சமுதாயத்தில் சிறந்தவர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர். அந்த சமுதாயத்தில் மதீனாவில் இப்படி இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன் அவர்களையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களையும் மதீனாவுக்கு அஸ்அத் ரலியல்லாஹு அன் அவர்கள் முதல் அக்பா உடன்படிக்கையை செய்த உடனே யா ரசூலல்லாஹ் ரெண்டு தாயிகளை நீங்கள் அனுப்புங்கள், அவர்களின் மூலம் மதீனாவிலே நாங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்டுக்கொண்டதற்கிணங்கி அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பினார்கள் முஸ்அப் அவர்களையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அஸ்அத் ரலியல்லாஹு அன் அவர்களும் முஸ்அப் அவர்களும் மதீனா முழுக்க வீடு வீடாக சென்று இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. லைஃபர் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரத்திற்கு சொந்தமான, அதிலும் குறிப்பாக ஹவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்திற்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் முஸ்அப் ரலியல்லாஹு அன் அவர்களும் அஸ்அத் ரலியல்லாஹு அன் அவர்களும் அதுவரை இஸ்லாத்திய தழுவிய மக்களும் பேசிக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்காதவர்கள். தங்களுடைய தோட்டத்திற்குள் துணிச்சலாக அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் செய்வதை பார்த்து வெகுண்டெழுந்தார் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னார், உஸைதே தன்னோடு இருக்கிற நண்பரை பார்த்து சொன்னார், ஏழை எளியவர்களை அவர்களுடைய மூளை மழுங்கடிக்கும் செய்யும் விதமாக எங்கிருந்தோ வந்த வெளியூர் வாசியான முஸ்அப் பிரச்சாரம் செய்து கொண்டு சமூகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார், இன்றோடு அவருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஸஅத் பின் முஆத் அவர்கள் உஸைத் அவர்களிடத்திலே சொல்ல, உஸைத் அவர்கள் வீட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக தோட்டத்திற்குள் புகுந்தார். அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு, இதோ வருகிறார் உஸைத் அவர்கள் முஸ்அபே, அவர் ஒரு சமுதாயத்துடைய தலைவரும் கூட, அவரிடத்தில் அல்லாஹுனுடைய ஆயத்தை உங்களுக்கே உரிய பாணியில் எடுத்துச் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடியது நடக்கட்டும் என்று சொல்ல ஈட்டியோடு உஸைத் அவர்கள் வருகிறார்கள். கொஞ்சம் அமரச் சொல்லுகிறார் முஸ்அப் அவர்கள், கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள், நிதானமாக கேளுங்கள், ஒரே ஒரு ஒப்பந்தம் தான் நமக்கு மத்தியில். முஸ்அப் ஆரம்பிக்கிறார், நான் சொல்லுவது உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் செவிதாழ்த்தி கேட்கலாம், விருப்பம் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் இந்த இடத்திலிருந்து பிரிந்து விடலாம், கட்டாயமோ நிர்பந்தமோ ஒருபோதும் கிடையாது. உஸைத், இது நல்ல ஒப்பந்தம் தானே, சொல்லுங்கள் கேட்கிறேன் என்று சொல்லி கையில் கொண்டு வந்த வாளை கீழே வைத்து முஸ்அப் அவர்களை பார்க்க, முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து பயிற்சி பெற்ற தோழர் அல்லவா, இறக்கிய வசனங்களை எல்லாம் சாறை சாறையாக அவருக்கே உரிய பாணியில் எடுத்துச் சொல்ல எடுத்துச் சொல்ல உஸைத் ரலியல்லாஹுடைய முகமெல்லாம் மாறிவிடுகிறது. ஒரு கண நிமிட நேரத்தில் இந்த வார்த்தை யாருடையது என்று கேட்டார், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்தது என்று சொன்னார். அப்படியானால் உங்களைப் போல நானும் முஸ்லீமாக மாற என்ன செய்ய, ஒரு கண் சிமிட்டும் நேரத்திற்குள் நடந்த தாக்குவதற்கு வந்த உஸைத் அவர்களுடைய நிலைமையை பாருங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு அவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. இஸ்லாத்தை நான் கழுவ வேண்டுமானால் என்ன செய்ய என்று கேட்கிறார், களிமா சொல்லி கொடுக்கிறார், குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து களிமா சொல்லி மீண்டும் வாளை எடுத்துக்கொண்டு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கொஞ்சம் தாமதத்திற்கு பிறகு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற அவையை நோக்கி போகிறார். என்ன போன உஸைத் கொஞ்சம் வித்தியாசமாக குளித்து புத்தாடை அணிந்து வருகிறாரே என அவருடைய முகத்தில் பார்த்தால் பிரகாசம், ஒரு சந்தோஷம், ஏதோ கிடைக்காததெல்லாம் கிடைத்து விட்டதை போல ஒரு மகிழ்ச்சியோடு வருகிறாரே என நினைத்து ஸஅத் அவர்களும் அவர்களை கூட இருந்த தோழர்களும் என்ன நடந்தது, மிரட்டினாயா ஏசினாயா துரத்தினாயா என்றெல்லாம் கேட்டார்கள். மறைத்து வைத்துக் கொண்டு உஸைத் அவர்கள் சொன்னார்கள், நான் அவர்களை ஏசினேன் பேசினேன் மிரட்டினேன், இனி அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, சகோதரர்களே தெரிந்து கொள்ளுங்கள், உஸைத் இஸ்லாத்தை தழுவியவுடனே முஸ்அப் இடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், எனக்கு ஒரு நண்பர் உண்டு, நல்ல நண்பர், சிறந்த நண்பர், ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர், சிந்திக்கின்ற பக்குவம் உடையவர், சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தால் ஏற்பார், அவரை நான் எப்படி உங்களுக்கு அறிமுகம் செய்வேன் என்கிற வாக்கு கொடுத்துதான் உஸைத் செல்லுகிறார். அங்கே போன உடனே நடந்த சம்பவத்தை மறைத்து வைத்துக் கொண்டு உஸைத் அவர்கள் சொல்லுகிறார், முஸ்அபே உம்முடைய தாய் வழி சகோதரரான
அஸ்அதவர்களை ஹாரிஸ் கோத்திரத்தார்கள் கொலை செய்வதற்காக வேண்டி திரண்டு வந்து விட்டார்கள் என்கிற செய்தி எனக்கு கிடைத்தது. போய் காப்பாற்று என்று வழி அனுப்புகிறார். சாயத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அஸ்அதவர்களை தாக்கியவர்களை ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன் என விருண்டெழுந்து தோட்டத்திற்குள் வந்து பார்த்தால் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. உசைத் வேறு எதற்காகவோ நம்மை அனுப்பிவிட்டார் என்று சாயதுடைய உள்ளத்தில் தோன்றியது. இருந்தாலும் 31 வயது இஸ்லாத்தை இவர் ஏற்கும் போது அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வயதுகள் உண்டு. இவர் தௌஹீதின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் வரும் பொழுது இவருடைய வயது 31, மரணிக்கும் பொழுது வயது 37. ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்த காலம் 6 வருட காலம். 6 வருட காலத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் இவரை நேசித்தான் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். சாயது ரலியல்லாஹ் அன்ஹு அருகிலே அமர்ந்தார். என்ன சொல்லப் போகிறாய் என்கிற கேட்க உசைத் அவர்களிடத்தில் முசாப் என்ன சொன்னாரோ அதே போல ஒப்பந்தம் செய்து அமர வைத்தார். ஆயத்துகளை ஓதினார். உள்ளம் நடுங்கியது, முகம் மலர்ந்தது, சந்தோஷம் அடைந்தார். கிடைத்தது, ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்து விட்டது என்கிற சந்தோஷத்தோடு அவரும் முகமலர்ச்சியோடு அங்கேயே கலிமா சொன்னார். அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றார். தன்னுடைய சபையை நோக்கி மெல்ல வந்தார். சபையினர்களை பார்த்து சொன்னார், நான் யார், உங்களில் எனக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்ன? எவ்வளவு அருமையாக கேட்கிறார் பாருங்கள். நான் யார், இந்த ஹவுஸ் கோத்திரத்தில் எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் என்ன? கோத்திரத்தை கூட்டி வைத்து கேட்கிறார். நீங்கள் சிறந்தவர், நல்லவர், எங்களுடைய தலைவர், நீதியாக பேசக்கூடியவர், நேர்மையாக நடக்கக்கூடியவர். மக்கள் புகழ்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சுபஹானல்லாஹ், அந்த உள்ளத்தை பாருங்கள். இஸ்லாத்தை தழுவி 10 நிமிடம் கூட ஆனதில்லை, முடிந்தவுடனே அவையை நோக்கி சென்றார் என்றுதான் பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய கோத்திரத்தார்கள் எல்லோரையும் அமர வைத்து இந்த கேள்வி கேட்க மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் பெற்றுவிட்டு சஹது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் நேசித்து விட்டேன். நீங்களும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்காதவரை இந்த ஹவுஸ் கோத்திரத்தில் இருக்கிற எந்த ஆண்களிடத்திலும், எந்த பெண்களிடத்திலும், எந்த குடும்பத்தாரிடத்திலும் நான் பேச மாட்டேன் என்று சொல்கிறார். ஹவுஸ் கோத்திரத்தில் இருக்கிற அங்கே குழுமி இருக்கிற மக்கள் எல்லாம் ரஹீக் என்கிற புத்தகத்திலே பார்க்கிறோம். ரஹீக் என்கிற புத்தகத்தில் 180-189 வரை இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். இரவுக்குள் அந்த கோத்திரமே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியது. ஒரு கோத்திரம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ காரணமானவர். ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் ஒவ்வொருவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாடம். சாதா குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பங்களில் நான் குரான் சுன்னாவை பின்பற்றுகிறவன், அதற்கு மாற்றமாக நடக்க என்னை நீங்கள் தூண்டினால், குரான் சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்க என்னை நிர்பந்தப்படுத்தினால், ஹராமான, பித்ரத்தான, அனாச்சாரமான, மூட பழக்க வழக்கம், சடம்பு சம்பிரதாயத்திற்கு எதிராக என்னை நடக்க நீங்கள் கட்டாயப்படுத்தினால், மரணிக்கின்றவரை உங்களோடு பேச மாட்டேன், மனைவி என்று பார்க்க மாட்டேன், மக்கள் என்று பார்க்க மாட்டேன், பெற்றோர்கள் என்று பார்க்க மாட்டேன், சகோதரன் சகோதரிகள் என்று பார்க்க மாட்டேன் என்று பேசியவர்கள் நம்மில் எத்தனை பேர்! குடும்ப உறவு வேண்டும், மனைவி வேண்டும், மக்கள் வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வழியில் நாமும் சென்று பாவங்களை சுமந்து கொண்டு வாழ்கிறவர்கள் நாம் எல்லாம். சொன்னாரா பார்த்தீர்களா, அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நேசிக்காதவரை உங்களை நான் நேசிக்க முடியாது, பேச முடியாது என்றார். இரவுக்குள் அந்த சமுதாயமே தலைகீழாக மாறியது. இரவுக்குள் அந்த சமுதாயம் தலைகீழாக மாறியது. அன்பர்களே, சஹது ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய உடனே யூதர்கள் விடுவார்களா? பனு குனைனா, பனு குறைலா போன்ற மிகப்பெரிய யூத குழுக்கள் அன்றைக்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. எல்லோரும் பிரச்சாரத்தில் இறங்க ஆரம்பித்தார்கள், மதீனாவினுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி. சஹது ரலியல்லாஹு அவர்களுக்கு பேச தெரியாது. ஆயத்துகள் அப்பொழுதுதானே இறங்கி இருக்கிறது. முசபு தானே தாயி. ஒன்றை மட்டும் தெளிவாக மதீனத்து வீதியில் சொல்லி வந்தார் சஹது ரலியல்லாஹு. இஸ்லாத்தை விட சிறந்த ஒரு மார்க்கத்தை யாராவது எனக்கு காண்பித்தால் நான் ஏற்க தயார் என்பார். அடிக்கடி சொல்லுவார், இஸ்லாத்தை விட, அல்லாஹ்வுடைய தீனாகிய இந்த மார்க்கத்தை விட சிறந்த ஒன்றை யாராவது காண்பித்தால் நான் ஏற்க தயார் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். இப்படி இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தவர்தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. உம்ராவுக்காக வேண்டி மக்காவுக்கு செல்லும் போது உபை பின் கலப் என்கிற தன்னுடைய ஆரம்பகால குறைசியிலே மிகப்பெரிய குறைசி தலைவர் அவர். அவரோடு இவருக்கு ஒரு நட்பு உண்டு. மதீனா வரும்போது இந்த உபை பின் கலப் இந்த சஹது இப்னு முஆதுடைய வீட்டிலே தான் தங்குவார். இவர் இங்கிருந்து அங்கே போனால் அவருடைய வீட்டிலே தங்குவார்.
உம்ராவுக்கு போனவர் அவருடைய வீட்டிலே தங்குகிறார். வீட்டிலே தங்கி எல்லோரும் அமர்ந்திருக்கும் போது பகலிலே மக்கள் எல்லாம் தூங்கும் போது போய் உம்ரா செய் தவாபு செய் என்று உபை பின் கலப் சொல்லுகிறார். சாது பின் முவாத் எல்லோரும் உறங்கும் போது வந்து தவாபு செய்து கொண்டிருக்கிறார். அபுஜஹில் வருகிறான். முகம்மதுக்கும் முகம்மதுடைய தோழர்களுக்கும் மதீனாவில் பாதுகாப்பாக அடைக்கலம் கொடுத்து விட்டு இங்கே சுதந்திரமாக எப்படி நீ தவாப் செய்ய முடியும், அனுமதிக்க முடியாது என்றான். வாக்குவாதம் முற்றுகிறது. சாயத் பின் முதா முகாத் அவர்கள் சொல்கிறார், தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வந்தால் சிரியாவுக்கு மதீனாவை தாண்டி வியாபாரத்திற்கு போக அனுமதிக்க மாட்டேன், கடுமையாக நானும் எதிர்க்க வேண்டி வரும் என்று அங்கும் இங்குமாக வாய் தகராறு முற்ற உபை பின் கலப் நண்பர் அவர் சொல்லுகிறார், குறைசியின் தலைவர் அபூஜகளை எதிர்த்து பேசாதே சகதே, கொஞ்சம் மௌனமாக இரு, சமாதானமாக இரு என்கிறார். அபூஜகள் பேசிக்கொண்டே இருக்கிறான், வார்த்தை கடினமாகிறது. சாயது பின் முஆதும் பேசுகிறார். மீண்டும் உபை பின் கலப் சாயதவர்களை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இறங்க சாயதவர்களுக்கும் உபை பின் கலப்புக்கும் தகராறு ஏற்படுகிறது. வாய் தகராறு முற்றுகிறது. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்கள், நான் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்று வாய் தகராறு முற்ற சாயது பின் முஆத் அவர்கள் உபை பின் கலப்பவர்களை பார்த்து சொன்னார், தெரிந்து கொள் உபையே, உபை பின் கலபே, தெரிந்து கொள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நீ மிக விரைவில் கொலை செய்யப்படுவாய், நீ மிக விரைவில் கொலை செய்யப்படுவாய் என்கிற ஒரு முன்னறிவிப்பை புகாரியின் 3632 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்டவுடனே பதறி போய் வீட்டுக்கு ஓடுகிறார் உபை பின் கலப். மனைவியிடத்திலே போய் சொல்லுகிறார், முகமது இப்படி சொன்னால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும், எனக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது என்று மனைவியிடம் சொல்ல, மனைவியும் முகமது சொன்னால் அதில் எந்த மாற்றமும் இல்லை, நடந்தே தீரும், அவருடைய வாக்கு உண்மையானது என்று மனைவியும் சொல்ல, இப்படி இருக்கும்போது பத்ரு போர் நடைபெறப் போகிறது. அபூஜஹில் வந்து அழைக்கிறான். உபை பின் கலப் அதை ஞாபகப்படுத்துகிறான், சஹத் அன்றைக்கு தவாபு செய்யும் போது நடந்த வாயு தகராறில் பயன்படுத்திய வாசகம் என்ன, முகமது உன்னை கொலை செய்யப் போகிறார் என்று சொன்னாரே அந்த போர்க்களத்திற்கா பாவி என்னை கூப்பிடுகிறாய் என்று சொல்ல, அபூஜஹில் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துவிட்டு மக்களை உற்சாகப்படுத்தி விட்டு நீ திரும்பவா என்று பசப்பு வார்த்தை சொல்லி அழைக்கிறான். பத்ரு போரிலே அவர் கொலை செய்யப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஹி நிறைவேறுகிறது. அந்த வஹியை முன்னறிவிப்பு செய்தவர் தான் இந்த சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, பத்ரு போர் நடக்கப் போகிறது. பத்ரு போரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அபு சுபியானுடைய படையை தாக்குவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சென்றார்கள். நிலைமை மாறியது, அது போராக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. போராக மாறுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் முக்கிய தலைவர்களை அமர வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் மசூரா செய்கிறார். முஹாஜிர்களுடைய தளபதிகளாக திகழ்ந்த மூன்று பேர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு. மூன்று தளபதிகள் முஹாஜிர்களுடைய தளபதிகள். அவர்களை அழைத்து ஆலோசனை செய்யும் போது அபுபக்கர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், போர் செய்ய நாங்கள் தயார். உமர் அவர்கள், சொல்லவே வேண்டாம், போர் செய்ய தயார் என்றார். மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தை எடுத்து ஓதினார். அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹு தஆலா மூசா நபிக்கு சொன்னானா இல்லையா, மூசா நபியை பார்த்து அந்த சமுதாய மக்கள் என்ன சொன்னார்கள், மூசாவே நீரும் உம்முடைய இறைவனும் போய் போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று நன்றி கட்ட ஒரு சமுதாயம் இறை தூதரை பார்த்து சொன்னது, அதே போல நாங்கள் சொல்லுவோம் என்று எதிர்பார்த்தீர்களா யா ரசூலல்லாஹ், நீங்கள் செல்லுகிற பாதையில் நாங்கள் இருப்போம், கடைசி வரை உங்களோடு இருப்போம் என்று மூன்று முஹாஜிர்களுடைய தளபதியும் பேசி முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பார்த்தார்கள். காரணம், அன்சாரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம், மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாக்க முடியாது, மதீனாவில் வைத்துதான் பாதுகாக்க முடியும். காரணம், ஊர் எல்லைகள், குறைசிகளுடைய சுபாவம், யூதர்களுடைய திட்டம் எல்லாம் அபாயகரமானது என்பதுதான் ஒப்பந்தம். இது ஊர் எல்லையை தாண்டி இருக்கிறது, வெளியே உள்ள பிரச்சனை. இரண்டாவது, போர் நடத்துவது சம்பந்தமான பிரச்சனை. இந்த அன்சாரி தோழர்களுக்கு அன்றைக்கு பொறுப்பேற்று வந்தவர் யார் என்றால் இந்த சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. 32 வயதான இந்த சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், முஹாஜிர்களிடத்திலே அபிப்பிராயம் கேட்ட பிறகு எங்களை நீங்கள் பார்ப்பதை பார்த்தால் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை போல நீங்கள் நினைக்கிறீர்களா யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை விசுவாசித்தோம். எவ்வளவு அருமையான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துகிறார் பாருங்கள் சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் விசுவாசித்தோம், உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் நம்பினோம், நாங்கள் நம்பியதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவோம் என்று உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழி அளித்தோம் யா ரசூலல்லாஹ். நீங்கள் கட்டளையிட்டால் அந்த கட்டளையை நாங்கள் செவிமடுக்க 24 மணி நேரம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே,
சத்தியமாக நான் சொல்கிறேன் அன்சாரிகளின் சார்பாக, கடலுக்குள் எங்களை நீங்கள் அழைத்து சென்றாலும் ஒரு நபர் கூட மீதமில்லாமல் உங்களுக்குள் கடலுக்குள் நாங்கள் வருவோம் யா ரசூலல்லாஹ். நாளை தினம் நடக்கக்கூடிய போர் எங்களுக்கு வெறுப்புக்குரியதல்ல. உங்களுக்கு விருப்பம் என்றால் எங்களுக்கும் அதில் விருப்பம். நாளைக்கு நடக்கக்கூடிய போரில் உங்களுக்கு நாங்கள் கண் குளிர்ச்சியை தருவோம் யா ரசூலல்லாஹ். எங்களை போல உங்களுக்கு அதிகம் அதிகம் கண் குளிர்ச்சியை தருகிறவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களை அழையுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயம் எங்களின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். மேலும் தொடர்ந்து சொல்லுகிறார், அன்சாரிகள் எல்லாம் வீட்டிலே இருந்து கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தீர்களா யா ரசூலல்லாஹ்? அப்படி அல்ல. நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பயணம் செய்யலாம், உங்களோடு அன்சாரிகள் இருப்பார்கள். நீங்கள் விரும்பியவர்களோடு உறவு கொள்ளலாம், அந்த உறவு முறையை அன்சாரிகள் நேசிப்பார்கள். நீங்கள் விரும்பியவர்களோடு உறவை துண்டிக்கலாம், அவர்களை அன்சாரிகள் வருப்பார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், விரும்பியதை எங்களுக்கு நீங்கள் தந்துவிடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, நிச்சயமாக நீங்கள் எதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்கிற கடமையும் உரிமையும் எங்களுக்கு உண்டு. நாளை தினம் நடக்கக்கூடிய போரில் அல்லாஹ்வுடைய அருள் எங்களின் மூலம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு கண் குளிர்ச்சி தருவதே எங்களுக்கு லட்சியம், எங்களுக்கு நோக்கம். எல்லோரும் விட்டுவிட்டு ஓடுவதைப் போல அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் என்று சாயது ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட உரை நிகழ்த்திய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக புன்முறுகள் பூத்தார்கள், முகமெல்லாம் மலர்ச்சி அடைந்தது. சாயது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மிக நீண்ட ஒரு பிரார்த்தனையை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பத்ரு களத்தில் சஹாபாக்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிற தோழர் இந்த தோழர். பத்ரு போர்க்களத்திற்கு அமீராக வந்தவர் என்ன திடீரென இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஆலோசனை பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணி சொல்லுகிறோம், எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது. முஹாஜிர்கள் என்ன சொன்னார்களோ அதைவிட ஒருபடி மேலாக, கடலுக்குள் எங்களை அழைத்து நீங்கள் கடலுக்குள் போர் செய்வதாக இருந்தாலும் ஒரு மனிதர் கூட மீதமில்லாமல் உங்களோடு வருவோம் யா ரசூலல்லாஹ் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகமெல்லாம் மலர்ந்தது, மிகப்பெரிய சந்தோஷம். சாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த சபையில் வைத்து என்று நாம் பார்க்கிறோம். போர் நடக்கப் போகும் போது சாதுவின் மாதவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது ஆலோசனை, நீங்கள் மட்டும் ஒரு உயர்வான மேடையில் இருங்கள், உங்களுக்கு அருகில் ஒரு குதிரையை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடி இந்த பத்ர் போர்க்களத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைத்தால் அதன் அல்லாஹ் தந்த வெற்றியாக நாம் கருதுவோம். அதே நேரத்தில் இந்த பத்ர் போர்க்களத்தில் நமக்கு தோல்வி கிடைத்தால் உங்களுக்கு நாங்கள் தருகிற அந்த குதிரையை பயன்படுத்தி பத்திரமாக மதீனாவுக்கு செல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். மதீனாவில் இன்னும் உங்களை நேசிக்கின்ற, இன்னும் அளவுக்கு அதிகமாக உங்களின் மீது அன்பு பாராட்டுகின்ற நிறைய தோழர்கள் மதீனாவிலே உண்டு. அவர்களுக்கு போர் நடப்பது தெரியாது. நாம் புறப்படும் போது சொன்னது அபு சுபியானுடைய படை எதிர்கொள்ள என்று தானே சொன்னோம். நடப்பது தெரியாது யா ரசூலல்லாஹ், நிறைய பேர்கள் மதீனாவிலே உண்டு. ஆகவே நீங்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் அதில் பங்கெடுக்காமல் குதிரையில் ஏறி பாதுகாப்பாக மதீனாவுக்கு செல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். மதீனத்து தோழர்கள் மீண்டும் உங்களை அரவணைப்பார்கள், அங்கே நிறைய அன்சாரிகள் உண்டு என்று சொன்னவுடன் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புகழ்ந்து பிரார்த்தனை செய்ததை ரஹீக் என்கிற புத்தகத்தில் 264வது சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ஒரு நாள் நோன்பு திறக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே போல ரமலானுடைய மாதம், நோன்பு திறக்க சாதவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். தோழர்கள் எல்லாம் அந்த அமர்ந்தார்கள். உணவு கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த சபையில் வானவர்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள், இந்த சபையில் வானவர்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள், இந்த சபையில் நல்ல நல்ல மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்கிற செய்தி இப்னு ஹிப்பானில் 5199வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, இஸ்லாத்தை தழுவியது மட்டுமல்ல, தன்னுடைய கோத்திரத்தையே இஸ்லாத்தின் பக்கம் அணைத்தார். அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணல கூட பார்க்கலைங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பது மக்காவில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில், மலை காடு செடி சந்தை ஹஜ்ஜுக்கு வருகிற மக்கள் என்று அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற நேரம் என்ற சாயது ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு சொன்ன செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூல் காடு மலை என்று இன்னுமா அலைந்து திரிய வேண்டும், ஏன் அவரை நாம் அழைத்து வரக்கூடாது என்று சொன்னவர் இந்த ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சம்பவத்தை உடைய கற்பனையில் நீங்கள் அப்படியே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி வரப்போகிற செய்தி மிக மிக மிகப்பிக அதிர்ச்சிகரமான செய்தி. ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹு தாலா கொடுத்தான், அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் கொடுத்தார் என்றால்,
இவருடைய ஒவ்வொரு அங்க ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதாக இருந்தது. அவருடைய உள்ளம் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவருடைய உள்ளம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆடை அன்பளிப்பாக வந்தது. அதனுடைய மென்மையை சஹாபாக்கள் தொட்டு தொட்டு பார்த்து வியப்பில் ஆழ்ந்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை தோழர்களுடைய கையிலே கொடுத்து எல்லா தோழர்களும் அந்த ஆடையை பார்த்து பார்த்து சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4872 நபிமொழியாக நீங்கள் இதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதை இந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டு இந்த ஆடையை நீங்கள் பார்க்கிறீர்களே, இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறாரே சஅத் இப்னு முஆத், அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் கொடுக்க போகிற ஒரு கைக்குட்டை அதைவிட சிறந்தது என்றார்கள். அதைவிட சிறந்தது ஒரு கைக்குட்டை அல்லாஹு தஆலா இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ் கொடுப்பான் சஅத் பின் முஆத் அவர்களுக்கு. அது நீங்கள் பார்க்கிற மெல்லிய கண்ணை கவருகின்ற வேலைப்பாடுள்ள உங்களுடைய கவனத்தை ஈர்த்த இந்த ஆடையை காட்டிலும் சிறந்த ஆடையை சிறந்த ஒரு கைக்குட்டையை அல்லாஹு தஆலா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 4141 நபிமொழி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது களங்கம் ஏற்படுத்தி அந்த குடும்பமே சின்னாபின்னமானது உங்களுக்கு தெரியும், 15 நாள் வகி நின்னு போனது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமே தேம்பி தேம்பி ஆடுதது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அந்த அவதூறை கேட்டு எனது இருதயமே வெடித்து விடுமோ என்று தினசரி நான் அழுது கொண்டே இருந்தேன், அல்லாஹ் எனக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டுவான் என்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்திருந்தேன் என்று என்கிற நிலை உள்ள நேரம். வகி வந்தது, அல்லாஹ் தூய்மையான பெண்மணி என்று சொன்னான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியின் மீது ஏறி நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை இப்படி அவதூறுக்கு உள்ளாக்கி சின்னாபின்னப்படுத்திய அந்த முனாஃபிக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க யார் உதவி செய்வார்கள் என்று கேட்டார்கள். அந்த சபையில் உடனே எழுந்தார்கள் ஸஅத் இப்னு முஆத், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுகிற அந்த மனிதர் அவுஸ் கோத்திரத்திலே இருந்தால் இன்று இரவு அவர் நிம்மதியாக தூங்க முடியாது, தலையை நானே வெட்டி விடுவேன். அவர் கவுஸ் கோத்திரத்திலே இருந்தால் அவனை என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடுங்கள், உடனே நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன மகா மனிதர், சிறந்தவர், நமக்கெல்லாம் நிறைய முன்மாதிரிக்குரியவர் இந்த உத்தம சீலர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, இப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சம்பவம் நடக்கிறது. எந்த சம்பவம்? ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அந்த சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் பின் கைஸ் என்கிற ஒரு நபித்தோழர் இருந்தார். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்கினார். அந்த ஆயத்து இறங்கிய உடனே சாபித் பின் கைஸ் அவர்களை காணவில்லை. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். எங்கே இந்த சாபித் பின் கைஸ் அவர்களை காணவில்லமே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்பது இந்த ஸஅத் இப்னு முஆத் இடத்திலே தான் கேட்கிறார். யார் ரசூலல்லாஹ், போய் பார்த்து வரட்டுமா என்கிறார். போய் பார்த்து விட்டு வருகிறார். வந்து விட்டு சொல்லுகிறார், அந்த சாபித் பின் கைஸ் இடத்திலே போய் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை பிரத்யேகமாக விசாரித்தார், ஏன் உங்களை காணவில்லை, ஏன் வீட்டுக்குள்ளே 3 நாள் கிடக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்கும்போது அழுது கொண்டே அவர் சொல்லுகிறார், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் சொன்னானே, நான் தூதருக்கு முன்னால் எவ்வளவு குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது என அமல்கள் அழிந்து போய்விட்டதே என நினைத்து அழுது அந்த தோழர். சாதவர்கள் ஓடி வந்து சொல்லுகிறார், யார சொல்லல, பிரச்சனை அதுவல்ல, பிரச்சனை இது, இந்த ஆயத்தை நினைத்து அழுகிறார், அமலெல்லாம் அழிந்து போய்விட்டதே என நினைத்து அழுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள், இந்த ஆயத் அவருக்குரியதல்ல என்றார்கள், இந்த ஆயத் அவருக்குரியதல்ல என்றார்கள். அந்த தோழரை விசாரிக்க அனுப்பிய தோழர் தான் இவர். இப்படிப்பட்ட இந்த தோழர் சுபஹானல்லாஹ், அகல் போர் நடக்கிறது, ஹந்தக் போர் தெரியுமா இல்லையா, பத்ரு போர், பத்ரு போர் முடிந்து உஹது போர், உஹது போர் முடிந்த கையோடு எல்லோரையும் திரட்டி, எந்த அளவுக்கு என்றால் மதீனாவிலே யூதர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். என்ன ஒப்பந்தம்? இந்த நாட்டுக்குள் யாராவது இஸ்லாமிய மக்களையோ உங்களையோ இந்த நாட்டுக்குள் புகுந்து தாக்க வருவதாக இருந்தால் அவர்களுக்கு எந்த வகையிலும் நேராகவோ மறைமுகமாகவோ உதவி செய்தல் கூடாது, அவர் அவர்களுடைய மத வழிபாட்டை சுதந்திரமாக இந்த மதீனாவிலே பின்பற்றி வாழலாம், யாரும் எந்த நேரத்திலும் எந்த துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட மாட்டார்கள், விரும்பினால் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பாவிட்டால் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி நீங்கள் நடக்கலாம்,
நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வகையிலும் யூதர்களாகிய நீங்கள் சதி திட்டம் தீட்டக்கூடாது, எந்த வகையிலும் துரோகம் செய்தல் கூடாது, ஒப்பந்தம் மீறுதல் கூடாது. அது மீறுகிற காலம் வரை இந்த ஆட்சியின் கீழ், இந்த இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் சந்தோஷமாக வாழலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தார். ஆனால் குறை யூதர்கள் அதற்கு மாறு செய்தார்கள். அகல் போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிற அகல் போரில் இந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு அவர்களுக்கு போய் எல்லா வகையான உதவிகளையும் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக உஹத் என்கிற இடத்தை விட நெருக்கமாக அகல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள். ஹந்தக் போர், அகல் போர் என்று சொல்லப்படுகிற இடம் மதீனாவுக்கு மிக மிக நெருக்கமான இடம். விட்டால் ஊருக்குள் புகுந்து அடிக்கிற அளவுக்கு வெறித்தனமான ஒரு கும்பல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உத்தம தோழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக அந்த போர். யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் எங்கிருக்கிறார்களோ அதே இடத்திலே போய் அவர்களை சந்திப்போம் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆலோசனை சொல்ல புறப்பட்டு போய் ஒரு இடத்திலே இருந்து எப்படி இந்த போரை எதிர்கொள்ளலாம் என்று செய்யும் போது சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் ரசூலுல்லாஹ், நான் எனது ஆலோசனை, நாம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழி வெட்டுவோம், அகல் என்று சொல்லுவார்கள், குழி வெட்டுவோம், அது எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்க மிகப்பெரிய ஆயுதமாக அமையும் என்று சொல்ல அந்த குழி வெட்டுகிற அந்த பிளான் மேப்பை வரைந்து கொடுத்தவரே சாதிபின் முஆத் தான். அவர்தான் மதீனத்து வாசி, அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த பகுதியிலிருந்து எப்படி எப்படி யார் யார் வருவார்கள், எது மேடு எது பள்ளம், எங்கே நின்றால் நமக்கு பாதுகாப்பு, எங்கே நின்றால் எதிரிகளை மிக விரைவில் நாம் எதிர்கொள்ள முடியும் என்றெல்லாம் எங்கிருந்து குழி வெட்ட வேண்டும் என்று சல்மான் சொன்னார். அந்த குழி எங்கிருந்து எதுவரை வெட்டப்பட வேண்டும், எந்த திசையை நோக்கி அந்த குழி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த போரில் தோழர்களே, அந்த போரில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு காற்றை அனுப்பி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். சிறு சிறு காயங்கள் தோழர்களுக்கு ஏற்பட்டது. அந்த காயங்களில் ஏற்பட்டவரில் ஒருவர் தான் சாத் இப்னு முஆத். மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுறுத்துகிறேன், 6 வருடம்தான் இவருடைய இஸ்லாமிய வரலாறு. 6 வருடம் சாத் இப்னு முஆத் அறிவித்தார்கள் என்று ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை நீங்கள் பார்க்க முடியாது, 500 ஹதீஸுகளை எல்லாம் பார்க்க முடியாது. குறுகிய காலத்தில் வந்தார், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக மாறினார், இறந்தார் என்றுதான் நீங்கள் வரலாறுகளிலே பார்க்க முடியும். இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அகல் போரிலே காயம் ஏற்பட்டு கை நரம்பு துண்டித்து விட்டது, இரத்தம் அதிகமாக போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளிக்கு அருகிலேயே ஒரு கூடாரம் அடித்து தினசரி போய் பார்த்து வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையாக இருந்தது. எந்த அளவுக்கு இந்த ஹதீஸுகளை பார்த்தால், சாத் அவர்களை பார்க்க போனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய தலையை தன்னுடைய மடியிலே தூக்கி வைப்பாராம். சாத் அவர்களே, நேற்றைக்கு எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, கைவழி எப்படி இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லுவது, இது வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார் என்றால் என்ன காரணம், என்ன காரணங்க? அது ஒரு கோத்திரத்துடைய தலைவர், வயதில் சிறியவராக இருந்தாலும், அவரை விட 10 வயது 15 வயது அல்லாஹ்வுடைய ரசூல் மூத்தவராக இருந்தாலும், 32 வயது 34 வயது 35 வயது மதிக்கத்தக்க சாயது ரலியல்லாஹுனுடைய தலையை தன்னுடைய தொடையிலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய் குழந்தையின் மீது பாசம் செலுத்துவதை காட்டிலும் பாசம் செலுத்தினார்கள் சாயது இப்னு முஆத் ரலியல்லாஹுனவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படி ரத்தம் எல்லாம் போய் காயத்தோடு படுக்கிறவர் அல்லாஹ்விடத்தில் என்ன துவா செய்தார் தெரியுமா, என்ன துவா செய்தார்? பொதுவாக மதீனாவை பொறுத்தவரையிலே அங்கு 3 வகையான யூதர்கள் இருந்தார்கள். ஒன்று பனு நலீர் என்கிற ஒரு யூத கூட்டம். அந்த கோத்திரம், அந்த கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அறிஞர் பெருமக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இவர்கள் ஒப்பந்த மீறுதல் செய்து முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் இந்த பனு நலீர் என்கிற கூட்டத்தை சிரியாவுக்கும் கைபருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து நாடு கடத்தி விட்டார்கள். அடுத்தது பனு குறைலா என்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இந்த அவுஸ் கோத்திரத்திற்கு ரொம்ப நெருக்கமான கூட்டம். அவுஸ் கோத்திரம் என்றால் சாத் இப்னு முஆத் தலைவராக இருக்கிறாரே, அந்த கோத்திரத்திற்கு ரொம்ப நெருக்கமான கூட்டம் பனு குறைலா என்கிற இந்த கூட்டம். அகல் போரில் இந்த பனு குறைலா பங்கெடுப்பதை சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விட்டார்கள். இதற்கு முன்னதாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நலீர் அவர்களை நாடு கடத்தும் போது
இந்த பனு குறைலாவையும் சேர்த்து நாடு கடத்த அல்லாஹ்வுடைய ரசூல் திட்டம் தீட்டியிருந்தார்கள். சாயத் இப்னு முஆத் அவர்கள் ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், திருந்துவார்கள், இஸ்லாத்தை ஏற்பார்கள், நிச்சயம் அவர்கள் திருந்துவதற்குரிய வாய்ப்புண்டு, அவர்களிடத்திலே போய் பேசியிருக்கிறேன், இனி நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள், ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள், நிறைய பேர்கள் திருந்தி இருக்கிறார்கள் என்ற அவகாசம் வாங்கி கொடுத்து, ஒப்பந்த மீறுதல் நடைபெற்ற பிறகும் ஒரு மன்னிப்பை வாங்கி கொடுத்தவர் சாயத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல பனு கைனுகா என்கிற ஒரு கூட்டம் உண்டு, அது கஸ்ரத் கோத்திரத்தோடு தொடர்புடையவர். இவர்கள் ஹிஜ்ரி, இவர்கள் பத்ரு போருக்கு பிறகு இவர்களும் ஒப்பந்த மீறுதல் நடத்திய காரணத்தினால் குடும்பம் குடும்பமாக இவர்களும் நாடு கடத்தப்பட்டார்கள். பனு குறைலா என்கிற கூட்டம் மட்டும்தான் மதீனாவிலே இருந்தது. அவர்கள் ஒப்பந்த மன்னிப்பு வாங்கி கொடுத்தப்பட்ட பிறகும் கூட அகல் போரிலே போய் பங்கெடுத்து எப்படியாவது இஸ்லாத்திற்கு துரோகம் இழைக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டியதை சாயத் இப்னு முஆத் அவர்கள் பார்த்து விட்டார்கள். ரத்தம் பீரிட்டு போய் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உடல் நலத்தின் மீது கூட அக்கறை இல்லாமல் அவர் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், பனு குறைலா கூட்டத்திற்கு தீர்ப்பு வழங்குகிறவரை எனது உடம்பிலே உயிரை நீ வைப்பாயாக, அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், அந்த தீர்ப்பு சொல்லுகிறவரை என்னுடைய ஆயுளை நீ நீட்டி வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் இந்த சாயத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த இந்த போர் அகல் போர். இந்த அகல் போர் நடந்து முடிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வீடு திரும்பும் போது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் பின்னாலே வந்தார்கள். இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 3627 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். பின்னால் ஜிப்ரீல் வந்து, முஹம்மதே, ஆயிரத்தை கீழே வைக்காதீர்கள், இன்னும் போர் முடியவில்லை, இதோ இந்த கூட்டத்தை எதிர்த்து மீண்டும் நீங்கள் புறப்பட வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து சொல்ல, எந்த கூட்டத்தை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க, பனு குறைலா என்கிற கூட்டத்திற்கு எதிராக நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை அறிவிக்க, பள்ளியில் அமர்ந்து கொண்டிருந்த தோழர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்ல, எல்லோரும் பனு குறைலாவை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் போய் நின்று கொண்டு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், துவேசத்தை விடுங்கள், ஒப்பந்த மீறுதலுக்கு மன்னிப்பு கேளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு எதிராக தாக்குதலையும் நடத்தி, அவர்களுக்கு எதிராக மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது, முஹம்மதே, நீ சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அப்படியே இருந்துவிடு என்றுதான் பேசினார்கள். அந்த நேரத்திலும் எப்பொழுது புடை சூழ அரஸ்ட் வாரண்ட் என்று சொல்லப்படுகிற கைதிகளாக பிடிக்க வரும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் சொன்னார்கள், பனு குறைலாவினுடைய அந்த மக்கள் சொன்னார்கள், சாயத் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாரா முஹம்மதே, அந்த தீர்ப்பை இரண்டாவது முறை நாங்கள் கட்டுப்பட தயார் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, ஒரு இறை தூதர், அவரிடத்திலே பனு குறைலா ஒரு முறை ஒப்பந்த மீறுதல் ஆன பிறகு இதே சாயத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னிப்பு வாங்கி கொடுத்தார்கள், அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னித்தார்கள். மீண்டும் ஒப்பந்த மீறுதலை நடத்தி அகல் போரில் எதிரிகளோடு கலந்து கொண்டு துவேசத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய வகிக்கேற்ப வந்து சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் போர் பிரகடனம் செய்து முற்றுகையிட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னது, சாயத் அவர்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், சாயத் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்தார் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்த மரியாதை, அழைத்து வாருங்கள் எங்களுடைய சாயத் ரலியல்லாஹு சாயத் அவர்களை, சாயத் அவர்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், சாயத் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, ஒரு கழுதையின் மீது ஏறி சாயத் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத சாயத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாரே, அல்லாஹ்வே, பனு குறைலாவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறவரை எனது ஆயுளை நீட்டி வைப்பாயாக, என்னை மரணிக்க செய்யாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள். கழுதையின் மீது ஏறி வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சிறந்தவர், அல்லாஹுவால் சிறந்தவர், உங்களில் நல்லவர், உங்களுடைய தலைவர் இதோ வந்துவிட்டார், அவரை போய் அழைத்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்ன உடனே அவரும் அழைத்து வரப்பட்டார். உங்களுடைய தீர்ப்பை அவர்கள் ஏற்பதாக சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய தீர்ப்பு என்ன சாயதே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்.
சாயத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களில் இருக்கிற ஆண்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலே, பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலே என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை எந்த தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் நீங்கள் பார்க்க முடியாது. கலைத்த பிஹுக்குமில்லா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை இவர் சொல்லிவிட்டார் இந்த சாயத். கலைத்த பிஹுக்குமில் மலிக், அரசனுக்கெல்லாம் அரசனாக திகழ்கிற அல்லாஹ்வுடைய தூர்ப்பை சொல்லிவிட்டார் இந்த சாயத் என்று சொல்லப்பட்ட உடனே ஆண்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள், கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்படி பனு குறைலாவுக்கு எதிராக சொல்லப்பட்ட தீர்ப்பு அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவருடைய நாவு, அவருடைய ஈமான், அவருடைய தக்குவா அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற நெருக்கத்தை பிரதிபலிப்பதற்கு, எடுத்து காட்டுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சம்பவம் மட்டும் போதும். தோழர்களே, அன்பானவர்களே, அப்படியே வந்து கூடாரத்தில் இருக்கிறார், அதே கழுதையிலே வந்து கூடாரத்தில் இருக்கிறார். கூடாரத்தில் இருக்கும்போது அந்த தோழர் அல்லாஹ்விடத்திலே செய்கிற ஒரு துவா உண்மையிலே நம்முடைய கண்களை எல்லாம் கலங்க வைத்துவிடும். தோழர்களே, அந்த கூடாரத்திற்கு அருகில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல தினசரி காலையிலும் மாலையிலும் விசாரித்துக் கொண்டே இருந்தார்கள். கூடாரத்தில் படுத்துக் கொண்டிருந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு துவா, யா அல்லாஹ், எனது இந்த காயம் ஆறிக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லாஹுவே, உன் தூதரை மறுத்து, உன் தூதரை நாடு கடத்தி, உன் தூதருக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்த குறைசிகளுக்கு இந்த அகல் போரோடு ஒரு முடிவு கட்டப்படும் என்று நான் நினைக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணிப்பதை எந்த அளவுக்கு நான் விரும்புகிறேன் என்று உனக்கு தெரியும் என்னை குறித்து. யா அல்லாஹ், குறைசிகளை எதிர்த்து இனியும் போர் இருக்கும் என்றால் எனது உடம்பிலே உயிர் நீடிக்கப்பட வேண்டும். குறைசிகளோடு இனிமேல் போர் இல்லை, இதோடு போர் நிறுத்தம் குறைசிகளுக்கு நமக்கு மத்தியிலே முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற நிலை இருக்குமே, ஆனால் அகல் போரில் பங்கெடுத்து எனக்கு ஏற்பட்ட இந்த காயத்தோடு நான் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ், எனக்கு சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ், எனது உடம்பில் திரும்ப நீ உயிர் தருவதாக இருந்தால் குறைசிகளோடு எதிர்த்து போர் செய்யத்தான் அந்த உயிர் இருக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அவருடைய துவாவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான். அவருடைய துவாவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான். அங்கீகரித்ததனுடைய விளைவு என்னவென்றால், சுபஹானல்லாஹ், அங்கீகரித்ததுடைய விளைவு முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3630வது நபிமொழி அவருடைய நெஞ்சிலே இருந்து ரத்தம் பீரிட்டு கொப்பளித்து வர ஆரம்பித்தது. அருகில் கூடாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பனு கிஃபார் கூடாரம் பள்ளிக்கு அருகிலே இருந்தது. அவர்கள் சாதிபுரு முகாத் அவர்கள் எந்த கூடாரத்தில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த கூடாரத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டு வருவதை இந்த பனு கிஃபார் கோத்திரம் பார்த்து, கூடாரவாசிகளே, இது என்ன ரத்தம் பீரிட்டு வருகிறது என்று கேட்டார்கள். எந்த பதிலும் அந்த கூடாரத்திலிருந்து வரவில்லை. ஓடி போய் பார்த்தால் சாயதவர்களுக்கு எங்கே காயம் ஏற்பட்டிருந்ததோ அங்கிருந்து ரத்தம் தண்ணீர் பீச்சுவதைப் போல மிக விரைவில் பாய்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தார்கள் அந்த தோழர்கள் என்று முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3630. அவருடைய பிரார்த்தனை என்ன? அல்லாஹுவே, எனது உடம்பில் உயிர் இருக்க வேண்டுமானால் சஹீதுடைய மரணத்திற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், சஹீதாக மரணிக்க வேண்டும். காயமெல்லாம் ஆறி சாதாரண நிலையில் மதீனத்து பெருவீதியில் நான் மரணித்தல் கூடாது. இது அகல் போரில் ஏற்பட்ட காயம். இந்த காயம் எனது உடம்பில் நீ ஆயுளை நீட்டித் தருவதாக இருந்தால் அது குறைசிக்கு எதிராக போர் இருந்தால் மட்டும்தான் நீட்டித் தர வேண்டும், போர் இல்லை என்றால் இதோடே நான் மரணிக்க வேண்டும் என்று சொன்ன மிகப்பெரிய ஒரு சஹீத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ரத்தம் பீரிட்டு வந்தது, மக்கள் எல்லாம் போய் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி காலை மாலை பார்த்து வருகிற ஒரு தோழர். அன்பானவர்களே, முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4869, 70, 71 போன்ற நபிமொழிகள், இப்னு ஹிப்பான் என்கிற கிதாபில் 6919, 3082 போன்ற நபிமொழிகள் தொகுத்து பார்த்தால் சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் போய் பார்ப்பார், மாலையிலும் போய் பார்ப்பார். கொஞ்சம் தாமதமானது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. வந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பூமிக்கு மேல் இருந்த மிகச்சிறந்த ஒரு நல்லடியார் இறந்து போய்விட்டார். மரண செய்தியை சொல்லுவது யார்? சாத் இப்னு முஆத்துடைய குடும்பத்தார்கள் அல்ல, சாத் இப்னு முஆத்துடைய மனைவி மக்கள் அல்ல. இவருடைய மரணத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அறிவிக்கிறான் ஜிப்ரீல் மூலமாக.
ஜிப்ரீல் வந்து சொன்னார், முகம்மதே இந்த பூமிக்கு மேல் இருக்கிற மிகச்சிறந்த ஒரு மனிதர் இறந்து போய்விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர் எல்லோரும் ஓடி போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு புரிந்து விட்டது. ஓடி போய் பார்த்தால் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர் மரணித்து விட்டார், ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைந்து விட்டார். மேலும் தொடர்கிறது அவருடைய வரலாறு, மேலும் தொடர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டி ஜனாசாவை தூக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கஸ்தலம் கொண்டு போய் அடக்குவதற்காக வேண்டி அந்த மையத்தை மேலே வைத்துக் கொண்டு மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய இந்த சாதுக்கு வானங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்கி இருக்கிறார்கள் இவருடைய ஜனாசாவிலே பங்கெடுப்பதற்காக. இதுவரை அந்த வானவர்கள் இந்த பூமியிலே இறக்கப்படாத வானவர்கள். உங்களுக்கு தெரியுமா, சாயத் அவர்களுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அரசு அசைந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கிடைத்தது இந்த தோழருக்கு இந்த சிறப்பு? வேறு ஏதாவது நபித்தோருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்க முடியுமா? எப்படி கிடைத்தது? அல்லாஹ்வுடைய அரசு அசைந்தது. ஜனாசாவில் பங்கெடுத்தவர் அவருடைய குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, நாயகத்தோழர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டுமல்ல, அப்பொழுது மட்டும் அந்த ஜனாசாவில் பங்கெடுப்பதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜனாசாவிலே பங்கெடுத்து விட்டு திரும்ப செல்வதற்கு மட்டுமல்ல மலக்கு, அல்லாஹ்வுடைய அரசு அசைந்தது என்றால் சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு மாமேதை! 6 வருட காலத்தில் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! தனி மனிதராக இருந்து தன்னுடைய சமுதாயத்தையே இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தவர். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவில் ஏன் அலைந்து திரிய வேண்டும், ஏன் நாம் பாதுகாத்து கொடுக்க கூடாது என்று கேட்டவர். பத்ர் போர்க்களத்தில் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கும் போது, யா ரசூலல்லாஹ், எங்களை பார்த்தா கேட்கிறீர்கள், கடலுக்குள் எங்களை நீங்கள் அழைத்துச் சென்றாலும் ஒருவர் மீதம் இல்லாமல் செல்லுவோமே, உங்களோடு உங்களை விசுவாசித்தோம், கட்டுப்படுவோம் என்று வாக்கு கொடுத்தோம், கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். வேதம் உண்மை, தூதர் உண்மை, மறுமை உண்மை, சொர்க்கம் உண்மை, யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பின்தொடர்ந்து வருகிறோம், அழைத்துச் செல்லுங்கள், எங்களை போரில் கண்குளிர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் என்பதற்கேற்ப பத்ர் போர்க்களத்தில் பக்கபலமாக இருந்தவர் இந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய நாவில் அசைந்து சொல்லப்பட்ட தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜனாசாவில் பங்கெடுக்க 70,000 மலக்குமார்கள் வானத்திலே இருந்து கீழே இறங்குகிறார்கள். ஜனாசாவை வாங்கி கபரை தோண்டி உள்ளே அடக்கம் செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எல்லாம் போட்டுவிட்டு மக்கள் மேலே நிற்கும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை என்னானது சாயதுக்கு என்னானது? கபருக்கு மேல் அடக்கம் செய்யப்பட்டால் துவாதானே செய்வீர்கள், வழக்கத்திற்கு மாற்றமாக தஸ்பீஹ் செய்கிறீர்களே யா ரசூலல்லாஹ். சாயத் அவர்களை கபர் நெருக்கியது, பிறகு அந்த கபர் அவருக்கு விசாலமாக விட்டது. ஆகவே சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றேன். கபர் நெருக்கத்திலிருந்து விடுபட்டவர் எனது சாயத் ரலியல்லாஹு அன்ஹு, சாயத் இப்னு முஆத். கபருடைய நெருக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று இருக்குமேயானால் அது இந்த ஸஅத் இப்னு முஆத்துக்கு தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரையே கபர் நெருக்கி இருக்க, மண்ணின் இயல்பு, பூமியின் இயல்பு, யாரை அடக்கினாலும் முதலில் ஒரு நெருக்கம். நல்லவர்களாக இருந்தால் 70 × 70 ஸ்கொயர் ஃபீட் சதுரடி அளவுக்கு அது விசாலமாக பூமியாக மாறும், மிகப்பெரிய ஒரு ஹாலாக அந்த கபர் மாறும். அதே நேரத்தில் கெட்டவர்களாக இருந்தால் தொடர்ந்து நெருக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த முதல் நெருக்கம் பார்த்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே நீயே பெரியவன். கபர் விரிவடைந்து விசாலமாய் சொர்க்கத்தினுடைய ஒரு மாடல் பூங்காவாக அந்த கபர் மாறியவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, அன்பர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் இந்த மாதம், அடுத்த வருடம் நம்மில் யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல இயலாது. தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தயக்கம் காட்டுவது ஒரே ஒரு காரியத்திற்கு மட்டும்தான். தன்னுடைய இறை விசுவாசிகளுடைய உயிரை கைப்பற்றும் போது அல்லாஹ் கொஞ்சம் தயங்குகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெறுகிற
சிறப்பு குறிய மாதம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம். பகல் முழுக்க தூங்கி இரவு முழுக்க ராக்கதைகளில் ஈடுபட்டு இந்த ரமலானுடைய மாதத்தை வீணடித்து விடாதீர்கள். கடந்த 1-20 வரை நம்முடைய நோன்பு எப்படி பொடும்போக்காக இபாதத்துகளில் பொடும்போக்காக இருந்தாலும் வருகிற கடைசி 10 நீங்கள் நினைக்கிற 10 அல்ல, அது ஒற்றைப்படை இரவை உள்தாங்கி வரப்போகிற லைலத்துல் கத்ர் என்கிற சங்கை மிக்க இரவை உள்ளடக்கி வரப்போகிற 1000 மாதங்களை விட சிறந்தது. வானவர்களில் பெரிய பெரிய வானவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வரப்போகிற இரவு இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 ஒற்றை இரவு 21 23 25 27 29 போன்ற ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்கள், 1000 மாதங்களை விட சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற நாம் அவரை நேசித்து அவனும் நம்மை நேசித்தால் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து நான் இவரை நேசித்து விட்டேன், சாரமேட்டில் இந்த பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிற இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் இடத்திலே சொல்ல, ஜிப்ரீல் வானவர்களிடத்திலே சொல்ல, வானவர்கள் மக்களை பார்த்து அறிவிப்பு செய்ய, அல்லாஹுவும் ஜிப்ரீலும் வானவர்களும் மனிதர்களும் நம்மை நேசித்தால் நமக்கு வேற என்ன கவலை தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடியான் பரலான வணக்க வழிபாட்டின் மூலம் என்னை நெருங்குகிறான், உபரியான வணக்க வழிபாட்டின் மூலம் மென்மேலும் அவன் என்னிடத்திலே நெருங்கி வருகிறான். அப்படி நெருங்கி வரும்போது அவன் பார்க்கும் கண்ணாக மாறுவேன், பிடிக்கும் கையாக மாறுவேன், நடக்கும் காலாக மாறுவேன், மேலும் அவன் நான் வசிக்கும் போது அவனோடு இருப்பேன், பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பேன், அவன் என்னிடத்திலே வேண்டினால் கொடுப்பேன், பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிப்பேன். அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை இந்த உலகத்தில் நிதர்சனமாக பெற்றவர்கள் சஹாபாக்கள், பெறுவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நாம் என்பது உண்மையானால் இந்த கடைசி 10 ரமலானுடைய மாதத்தை கண்ணும் கருத்துமாக குடும்பம் குடும்பமாக இபாதத்துகளை கொண்டு நீங்கள் அழகுபடுத்துங்கள் தோழர்களே. அடுத்த வருடம் நம்மில் யார் இருப்போம் என்று சொல்ல இயலாது. நம்மில் இருந்து ஏதோ ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்று விடைபெறப்போகிறதோ என்கிற ஒரு கவலையோடு நான் உங்கள் மத்தியிலே இந்த உரையை நிகழ்த்துகிறேன். சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்தில் நம்மோடு இருந்த நண்பர்கள் குடும்பத்தினர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் சென்று விட்டார்கள். இவ்வருடம் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு தந்ததே அந்த ரஹ்மானுக்கு காலமெல்லாம் நாம் சுஜூது செய்ய வேண்டும். ஆகவே அன்பர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாமும் பெற முடியும், அல்லாஹ்வுடைய அன்பை நாமும் பெற முடியும், நாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற முடியும். சஹாபாக்களுக்கு மட்டும் உரியதல்ல சொர்க்கம், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த மக்களுக்குரியது மட்டுமல்ல, வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவினுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா அரசிலிருந்து கீழே இறங்கி வந்து கேட்பவர்கள் இல்லையா கொடுப்பேனே, பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா மன்னிப்பேனே, வேண்டுபவர்கள் இல்லையா அதிகம் அதிகம் கொடுப்பேனே, பாதுகாவல் தேடுகிறவர்கள் இல்லையா பாதுகாப்பேனே என்று அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லப்பட்ட இரவு தஹஜ்ஜுத்துடைய இரவு, ஃபஜ்ருக்கு முன்னதாக இருக்கிற கடைசி இரவு, அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் கடைசி 10 ஒற்றை இரவு. சுபஹானல்லாஹ், அந்த வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, நாசமாய் விட்டானே, வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டானே, யார் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் போது ரமலானுடைய மாதம் கிடைத்தும் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டானே, நல்லமல்களை செய்து சொர்க்கம் போகிற வாய்ப்பை தவற விட்டானே, பாவ மன்னிப்பு தேட மறந்து விட்டானே, தௌபா செய்ய மறந்து விட்டானே, அமல் செய்ய மறந்து விட்டானே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்திலே நாம் இருக்கிறோம் தோழர்களே. அமல்களை செய்யுங்கள், அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற வாய்ப்புக்குரிய இபாதத்துகளிலே ஈடுபடுங்கள். வீண் தர்க்கங்கள், வீணான பேச்சுக்கள், ராக்கதைகளிலே மூழ்கி இந்த மாதத்தை வீணடித்து விடாதீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உடைய கவனத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே ஒரு கதையாக வரலாறாக பார்க்காமல் என்ன படிப்பினை, பிலால் அவர்களிலே இருந்து தொடங்கி இருக்கிறோம் இந்த உரையை, சாதிபின் முஆதோடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நபித்தோருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம்
மிகத் துல்லியமாக அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை கொண்டு நாம் அறிந்திருக்கிறோம். கதையாகவோ கற்பனையாகவோ ஏதோ யார் யாரோ எழுதிய புத்தகத்தை வைத்து அல்ல, வரலாற்று சம்பவங்களின் மூலம் ஹதீஸ்களின் மூலம் நாம் படித்திருக்கிறோம் தோழர்களே. ஆகவே அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளிலே இருந்து பெற வேண்டிய பாடம் என்ன, வாழ்க்கையில என்ன திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், வாழ்வில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், சொர்க்கம் செல்வதற்கு என்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். யா ஐயுஹல் லதீன ஆமனு தக்குல்லா வல் தன்னுரு நஃப்ஸுன் மா கத்தமத் லியதின், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளுக்காக என்ன உண்டு உங்களிடத்தில் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்வே எங்களிடத்தில் நிறைய உண்டு, இன்று இரவு எங்களை நீ மரணிக்க செய்தாலும் யாருக்கும் நாங்கள் துரோகம் செய்யவில்லை, யாருக்கும் அமல்களை நாங்கள் பறிகொடுக்கவில்லை, மனித உரிமை மீறலில் ஈடுபடவில்லை, குறிப்பாக உன்னை மட்டுமே வணங்கி இருக்கிறோம், உனக்கு மட்டுமே நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறோம், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள். ஆகவே எந்த நேரம் மரணம் வந்தாலும் எங்களை நீ கைவிட மாட்டாய், எங்களை மன்னிப்பாய், எங்களுக்கு சொர்க்கம் தருவாய் என்கிற உறுதி எங்களுடைய உள்ளம் முழுக்க உண்டியா அல்லாஹ். ஆகவே அந்த நாளுக்கு எங்களிடத்தில் நிறையவே உண்டு என்பதை வாழ்க்கையை சாட்சியாக ஆக்கி அதிகம் அதிகம் இபாதத்து செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்காக இந்த பூமியில் ஒரு பள்ளி வாயிலை எழுப்ப உதவி செய்கிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் மாளிகை எழுப்புகிறான் என்றார்கள். ரமலான் முடிந்த கையோடு இதுக்கு ஒரு ஆர்சி போட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருட ரமலான் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு இந்த பள்ளி விஸ்தீர்ணப்படுத்துவதற்காக நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளார்கள். ரமலானுடைய மாதம் அதிகம் அதிகம் நன்மைகளை பெற்றுத் தருகிற மாதம், திரும்ப திரும்ப எதையே சொல்லுகிறார்களே என்று நீங்கள் நினைக்காமல் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து உதவுங்கள், இன்னும் கொஞ்சம் விஸ்தீர்ணப்படுத்தி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்வதற்கு இந்த பள்ளி ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக அமைய நீங்கள் பொருளாதார உதவி செய்யுங்கள். துவாவிலும் இந்த நல்லவர்களை நல்லுள்ளம் படைத்தவர்களை துவாவிலும் நீங்கள் பங்கெடுக்க வைத்து அவர்களுக்காக வேண்டியும் சேர்த்து நீங்கள் துவா செய்யுங்கள். வாஹிர தௌவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தௌஃபிருக்க வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.